சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 22ஆம் தேதி கூடி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 22ஆம் தேதி நிதி பொறுப்பு அமைச்சர் ரங்கசாமி இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து இந்த பட்ஜெட் மீதான விவாதம், மானிய கோரிக்கை விவாதம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பும் இன்றைய தினம் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் இன்று இந்த சட்டப்பேரவை நிகழ்வில் பேசிய திமுக உறுப்பினர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இன்னும் இதை பரிசீலித்து தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது 15,000 பேர் இந்த முதியோர் உதவித்தொகை மற்றும் விதவைகளுக்கான அந்த பென்ஷன் தொகை பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளதாகவும், இவர்கள் அனைவருக்கும் அடுத்த மாதம் முதல் உதவித்தொகை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும், அடுத்த மாதம் முதல் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் ஒரு உறுதி அளித்திருக்கிறார். மேலும் தற்போது 90 வயது முதல் 100 வயது உள்ளவர்களுக்கு மாதம் 3,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு 4,000 ரூபாயாக இந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே போல புதுச்சேரியில் 100 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 7,000 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பேரவையில் அறிவித்திருக்கிறார். மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு தமிழகத்தை போன்று இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் எனவும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேரவையில் வலியுறுத்தினர். இதனையும் உடனடியாக பரிசீலனை செய்து அவர்களுக்கு இலவச மனைப்பட்டாவும் வழங்கப்பட்டு வீடும் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பேரவையில் அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சட்டப்பேரவை நிகழ்வானது 6ஆம் நாளாக இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இறுதி நாளாக நாளைய தினம் இந்த சட்டப்பேரவையானது நடைபெறுகிறது. நாளையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முடிவடைய இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது.